வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். இன்றைக்கி நம்ம கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஃப் என்று அழைக்கப்படுகின்ற சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு அழகிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம வீடு இருக்கக்கூடிய அந்த டப்ளின் ஏரியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப பக்கம்தான், ஒரு 45 கிலோமீட்டர். ஸோ காரில் அட்டகாசமாக வந்துட்டோம். இந்த எஸ்எஃப் நகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக இந்த பே ஏரியாவில் எப்பொழுதுமே மலையும் மலை சார்ந்த இடங்கள் தான். அதனால் இந்த தெருக்கள்லாம் வந்து ஒரு மேடு பள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். காரு ஏறுறதுக்கே வந்து ரொம்ப உயரமாகவும் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து குளிரும் இருக்கும். திடீர்னு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம ஜர்க்கின்லாம் கழட்டிட்டோம் அப்படின்னா திருப்பியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு வெயில் இருக்கும், மாறி மாறி தான் இருக்கும். அற்புதமான ஒரு அழகிய நகரம் தான் இது. இருக்கக்கூடிய அந்த கோல்டன் பிரிட்ஜ் அப்படிங்கக்கூடிய தொங்கு பாலம் வந்து உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்குங்க. அதிகமான ஃபோட்டோகிராஃபிக்கில் வந்தது இந்த தொங்கு பாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. இவ்வளவு சிறப்பான ஒரு பாலம் வந்து போர்ச்சுகல் நாட்டை மட்டும் இது மாதிரி ஒரு மாடலாக சின்னதாக கட்டியிருக்காங்க. இதை தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு அற்புதமான பாலம் கிடையாது. நிறையா நம்ம தமிழ் படத்துலேயும் வந்திருக்கு, அதை தவிர வந்து ஆங்கில படங்களில் நிறைய படங்களில் வந்திருக்கு. இந்த பாலம் கட்டுவதற்கு 1900 தான் அமைச்சு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியில் வந்து அந்த ஃபெரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் போக்குவரத்து தான் இருந்திருக்கு. அதன் பிறகு 1933-34 பாலம் கட்ட ஆரம்பித்து 1937 இந்த பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட அட்டகாசமான அந்த பெயிண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கேருந்து பார்த்தாலும் சரி அதனோடய அட்ராக்ஷன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளவு 1000+ கார்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாலம் தான். எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் சரி அதை பிரமிப்பு வந்து ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அந்த டவுன் டவுன் ஏரியா அப்படிங்கிறது, எல்லா ஊர்லேயுமே இங்கே இருக்க டவுனில் டவுன் டவுன் ஏரியா அப்படிங்கிறது அங்கே மட்டும்தான் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கும். அது பக்கத்தில் வந்து கடைகளும் இருக்கும், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தவிர இங்கே வந்து பே ஏரியாவில் வேறு எங்கேயும் பார்த்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா அங்கே வீடுகள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே கூடிய அந்த டவுன் டவுன் ஏரியாவில் ரொம்ப அட்டகாசமான ஹோட்டல்ஸு, நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல்ஸு, ஃபுட்டு, இந்த கேன்டீன் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்க்கக்கூடிய ஏரியா தான். குறிப்பாக இங்கே வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து முக்கியமானது. ரெண்டாவதாக ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலம், கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு நம்ம நடந்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாலம் அதுவும் இருக்குது. பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம், அதையும் பார்க்கலாம். அதன் பிறகு வந்து கோல்டன் கேட் பார்க் வந்து அற்புதமான ஒரு பார்க் இருக்குது. அதன் பிறகு சைனா டவுன், சைனா மக்கள் வந்து சீனர்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வசிக்கிறாங்க. நேரடி தொடர்பு அந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த சைனா டவுன் உள்ளார நுழைஞ்சாவே அந்த சைனீஸ் மக்களை நம்ம வந்து பார்க்கலாம். இதை தவிர லாம்போர்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நீளமான ஒரு அழகிய வந்து டெக் உலகத்தின் கேபிட்டல் இந்த எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஐடி கம்பெனிகள்ஸ் அந்த நிறைஞ்சு இருக்குது. உலகத்தின் முன்னணி ஐடி நிறுவனங்கள் வந்து இங்கே நிச்சயமாக ஒரு சில கம்பெனிகள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதை தவிர வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லாட்டி கூட சரி
அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பெருமை. ஒரு காஸ்ட்லியான சிட்டி தான், வான உயர்ந்த பில்டிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நிச்சயமாக இங்கே பார்க்கலாம். எந்த ஒரு பில்டிங் எடுத்தாலும் சரி, குறைஞ்சது வந்து 60 மாடி 70 மாடி 80 மாடி இந்தளவுக்கு தான் உயரமாக இருக்குது. பொதுவாக இந்த பே ஏரியாவில் இந்த மாதிரி உயரமான கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை, ஏன்னா நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கணித்து அனுமதியே கிடையாது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கு பெற்ற ஒரு நகரம் அப்படின்னா அது எஸ்எஃப் ஏரியா தான். அந்தளவுக்கு வந்து நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரமான பில்டிங்கள் இருக்குது. அந்த கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகின்ற அந்த லோக்கல் மார்க்கெட் பக்கத்தில் ஃபெரி ஷிப்பு, அதை விட்டு நம்ம திரும்பின உடனே பார்த்தா நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்திஜிக்கு ஒரு அற்புதமான சிலை வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப நம்ம மெய்மறந்து போயிடுவோம். அந்தளவுக்கு வந்துட்டு 18,000 கிலோமீட்டர் தாண்டி நம்மளுடைய நாட்டை விட்டு இங்கே நம்மளுடைய தேசத்தந்தைக்கு ஒரு அற்புதமான சிலை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சில பேர் வந்து லோக்கல் மார்க்கெட் மாதிரியும் இருந்தது. நாங்கள் போகும்போது மணி சுமார் 2 மணியும் இருந்ததுனால அந்த கடைகள்லாம் அவங்க எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அருகில் இருந்த அந்த லாம்போர்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் தான் வந்து அராக்கல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதற்கு பக்கத்தில் தான் பையனுடைய ஆஃபீஸும் அங்கே இருக்குது. ஆஃபீஸுக்கும் ஒரு தடவை அப்படியே நேரடியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா, அன்றைக்கி சாட்டர்டே இருந்ததுனால அனைவரும் அந்த ஆஃபீஸுக்கும் போயிட்டு அதில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு நம்மளோட ஏரியாவுக்கு டப்ளின்க்கு ரிட்டர்ன் ஆனோம். ஆஃபீஸ்லேயே வந்து பில்லியர்ட்ஸ் முதற்கொண்டு கேரம் போர்டு முதற்கொண்டு எல்லா பிளேயிங் இதுவும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக எழுதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன்.